ஏற்கனவே பல உட்கட்சி பிரச்சனைகளை திமுக அரசு கவனித்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் எப்போது வேண்டுமானாலும் பெரிய மாற்றம் வரலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளதால் திமுக அமைச்சர்கள் ஷாக்கில் உள்ளனர் ஆட்சி பொறுப்பேற்றதும் நூறு நாளில் அமைச்சர்களின் செயல்பாடுகள் கவனிக்கப்பட்டு அவர்களுக்கு மதிப்பெண் வழங்கியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அதிக பாஸ்மார்க் எடுக்காதவர்கள் கேபினெட்டில் இருந்து தூக்கப்படுவார்கள் என சொல்லப்பட்டது ஆனால் நூறு நாட்கள் என்பது மிக குறுகிய காலம் என்பதால் மேலும் மூன்று மாதங்கள் அவகாசம் தரலாம் என ஸ்டாலினுக்கு யோசனை சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அதனால் நூறு நாளில் அமைச்சரை தூக்கும் படலத்தை நிறுத்தி வைத்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின் இந்த நிலையில் தமிழக அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைக்க முதல்வர் ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார் ஒவ்வொரு அமைச்சர்களின் பெர்ஃபார்மன்ஸ் குறித்த மாதாந்திர ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை கொடுத்து வருகிறதா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் சுமார் ஏழு அமைச்சர்களின் செயல்பாடுகள் சரியில்லை என்பதை முதல்வர் குறித்து வைத்துள்ளாராம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிந்ததும் இந்த மாற்றம் இருக்கும் என்கிறது அறிவாலய வட்டாரம் துறை ரீதியான செயல்பாடுகளை கொள்ளாதது சின்ன சின்ன முறைகேடு குற்றச்சாட்டுகள் அமைச்சர்களை சுற்றி இருக்கும் உதவியாளர்களின் ராஜ்யம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கேபினெட்டை மாற்றுவது தவிர்க்க முடியாதது என்கிறார்கள் சீனியர் திமுக வட்டாரம் அதுமட்டுமல்லாமல் அமைச்சரவை மாற்றத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் இருக்கும் என்கிறார்கள் முக்கியமாக டி ஆர் பாலுவின் மகன் டி ஆர் பி ராஜா மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பை பெற்றுள்ளார் இவர் அமைச்சரவை ரேஸில் டாப்பில் இருக்கிறாராம் இதுபோக கும்பகோணம் அன்பழகன் திருவையாறு துரை சந்திரசேகரன் திருவாரூர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் அமைச்சரவையில் இடம்பெற ரகசிய காய்களை நகர்த்தி வருகிறார்கள் என்றும் தகவல்கள் வருகின்றன